என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன மூணாவது வார்த்தை, தன்னுடைய தாயை பார்த்து அவர் பேசுகிறார். முதலாவது இந்த உலகத்தின் பாவத்திற்காக தன்னை சிலுவையில் கொடுத்தவர்களை மன்னித்த ஆண்டவர். இரண்டாவது, ஒரு கள்ளனுக்கு பரலோக வாழ்வை தந்த ஆண்டவர். மூன்றாவது, வாலிப வயதிலே, புருஷனை அறியாத வயதிலே தேவதூதன் வந்து, மரியாளே கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடைய ஆவி உன்னில் நிழலிடும், நீ தேவனுடைய குமாரனை பெற்றெடுப்பாய், அவர் உலகத்தின் பாவத்தை மன்னிப்பார், அவர் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்ன பொழுது, இது எப்படி முடியும், நான் ஒரு புருஷனை அறியவில்லையே என்று சொன்ன பொழுது, தேவனால் கூடாத ஒரு காரியம் உண்டா, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்ன பொழுது, என் தேவனுக்கு நான் அடிமை, உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்லி தன் பரிசுத்தமான தன்னுடைய பாத்திரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள் அல்லவா அந்த கன்னி மரியாள். யோசேப்பு அவளை குறித்து சந்தேகப்பட்ட பொழுது ஆவியானவர் சொன்னார், நீ அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, பரிசுத்த ஆவியினால் அது உண்டானது என்று சொன்ன பொழுது, தன் மகனை பெற்றெடுத்தாள் அல்லவா, அந்த மகனை சத்திரத்திலே மாட்டு தொழுவத்திலே பெற்று எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே கண்ணீரோடு பெற்றெடுத்து ஏழ்மையோடு வளர்த்து ஆளாக்கின ஒரு மகன் ஆண்டவராகிய இயேசு. சிறு வயதிலே தந்தை மரித்து போனார். அந்த அருமையான கூட பிறந்த சகோதரர்களை தாயோடு சேர்ந்து வளர்த்து வந்த, தாய்க்கு தாயும் தகப்பனுக்கு தகப்பனுமாய் இருந்து வந்த இயேசு, எட்டாம் நாளிலே பிரதிஷ்டை செய்ய போகும் பொழுது அங்கே சிமியோன் என்கிறவர் சொன்னார், மரியாளே ஆண் பிள்ளை பிறந்தது என்று அகமகிழ்கிறாய், காலம் வரும்பொழுது உன் இருதயத்தை பட்டயம் ஊடுருவதை போன்ற ஒரு சம்பவம் நிகழும் என்று சொன்னார் அல்லவா, அந்த இருதயத்திலே ஈட்டியை கொண்டு குத்தினார் போன்ற ஒரு சம்பவம் தான் சிலுவையில் கர்த்தர் இயேசு மரித்தது. நன்மை செய்த என் மகன், பாவிகளுக்கு இறங்கின என் மகன், வியாதியஸ்தர்களை சுகமாக்கின என் மகன், கானாவூர் திருமணத்தில் திராட்சரசத்தை தந்து அவர்கள் கண்ணீரை துடைத்த என் மகன் இப்பொழுது ஈன கோலமெடுத்து வஸ்திரமின்றி கைவிடப்பட்டவராக சிலுவையில் தொங்கும் காட்சியை கண்ட மரியாள் கண்ணீர் விட்டு அழுத பொழுது, அப்போதும் கூட அம்மா எனக்குரிய இப்படி நிலை வந்துவிட்டது என்று அவர் கண்கலங்காமல், பரமபிதாவின் பரிசுத்தமுள்ள மகன் உலகத்தில் தன்னை பெற்று வளர்த்தெடுத்து பேணி பாதுகாத்து பாலூட்டி தாளாட்டி வளர்த்த தாய், முதிர்ந்த நிலைமையில் தனக்கு பதில் யாரிடம் ஒப்பு கொடுக்க முடியும் என்று கண்ணோக்கி பார்த்த கர்த்தர், அந்த யோவான் 19:26-27 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தனக்கு அன்பாக இருந்த சீசன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த சீசன் யோவானை பார்த்து இயேசு சொல்லுகிறார், யோவான் இதோ உன்னுடைய தாய், தன் தாயை பார்த்து சொன்னார், அதோ உன்னுடைய மகன் என்று சொன்னார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் சிலுவையிலே தன் ஜீவனை தந்த இயேசு, வேதம் சொல்லுகிறது 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை, உன் ஆயுள் நாள் நீடித்திருக்கும்படி, கர்த்தர் தரக்கூடிய தேசத்திலே நீ நன்றாய் இருக்கும்படி, உன் தாயையும் தகப்பனையும் கனமண்ணுவாயாக, தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே, தங்க உள்ளவர்கள் உழுதிட கலப்பை செய்து கொடுத்தாரே, அந்த தச்சு தொழிலை ஒரு ஈனமான கேவலமான தொழிலாக எண்ணாமல் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் ஒரு தச்சனாக இந்த உலகத்தில் வாழ வைக்கப்படவில்லை, ஒரு கூலி தொழிலாளியாக வாழ வைக்கப்படவில்லை, தன் ஏழை தாயை கர்த்தருடைய கட்டளையின்படி அவர் கனப்படுத்தினார். அவர் சொன்னார், தன்னுடைய ஆவியை தன்னுடைய அன்பை தன்னுடைய மனதை புரிந்து கொண்ட யோவானிடம் தன் தாயை ஒப்பு கொடுத்ததை எங்கே வாசிக்கிறோம். யோவான் அந்நேரம் முதல் அந்த தாயை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டான். இதிலே நமக்கு தெரியக்கூடிய சத்தியம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது, அங்கே வயது முதிர்ந்த தாய்மார் ஒவ்வொருவரையும் நாம் பெற்ற தாய்களாக நினைத்து அவர்களை பேணி நம்முடைய நன்மையை பகிர்ந்து கொண்டு பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய அன்பை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பது சத்தியம் அல்லவா. என் நிமித்தமாக தாயையும் பிள்ளைகளையும் இழந்தவர்கள் 100 பெற்றுக்கொள்வார்கள் என்று இயேசு சொன்னாரே,
இன்னைக்கு எத்தனைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தாய் தகப்பனால் துரத்தப்பட்டு தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாமல் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நூற்றுக்கணக்கான தாய்மார்களை தாயாக கொடுக்கிறாரே. தன்னுடைய பிள்ளைகளாலும் தன்னுடைய குடும்பத்தாலும் துரத்தப்பட்ட வயது முதிர்ந்த தாய்மார்கள் இயேசுவை நம்பி வரும்பொழுது எத்தனையோ வாலிப பிள்ளைகளை அவர்களுக்கு பிள்ளையாக ஆண்டவர் கொடுக்கிறாரே. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் யாரும் அனாதைகள் அல்ல. ஒவ்வொரு இயேசுவினுடைய பிள்ளைகளும் உங்களுடைய தாய் தான். ஒவ்வொரு இயேசுவினுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகள் தான். ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். சில கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் யார் எங்களை ஆதரிப்பார்கள், யார் எங்களை எடுத்து அடக்கம் பண்ணுவார்கள் என்று நீங்கள் புலம்ப வேண்டாம். மோசையினுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினவர் யார்? கர்த்தர் அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தன் தாயை தன்னுடைய சீசனிடத்தில் ஒப்பு கொடுத்த கர்த்தர் ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். மரியாளுக்கு யோவான் பிறக்கவில்லை. யோவானுடைய தாய் மரியாள் அல்ல. ஆனால் அங்கே ஒரு சொந்தத்தை பரலோக தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கும் சொந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொந்தங்களை ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார் கர்த்தர். நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். நாம் ஒருமித்து வாசம் பண்ணுவது தேவனுடைய சித்தம். அது இன்பம். அங்கே ஆசீர்வாதமும் அபிஷேகமும் பொங்கி வழிகிறது. தேவன் சொன்ன மூன்றாவது வார்த்தை, அதோ உன்னுடைய மகன், இதோ உன்னுடைய தாய். சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் அப்படித்தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மற்ற சகோதர சகோதரிகளை சொந்தமாக பாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுதான் மூன்றாவது வார்த்தை.